கொரோனா நோய் தொற்றால உயிரிழந்தவங்க உடல்ல இருந்து வைரஸ் மத்தவங்களுக்கு பரவுமா பரவாதா அப்படிங்கறது இன்னமும் கண்டுபிடிக்கப்படாத ஒரு விஷயமா தான் இருக்கு. இந்த தருணத்துல கொரோனா வைரஸால பாதிக்கப்பட்டவங்களுடைய உடலை அடக்கம் பண்றதுல அரசு தீவிரமா செயல்பட்டுகிட்டு இருக்கு. அந்த வகையில திருப்பூரை சேர்ந்த நபர் கொரோனா தொற்றால உயிரிழந்திருந்தாரு. அவரது உடல் அடக்கம் செய்யப்பட்ட வீடியோவை பார்க்கும்போது நம்மளுக்கு உடல்லாம் நடுங்கி போகுது. இறந்த நபருடைய உடல்ல முதல்ல கிருமி நாசினியை தெளிக்கிறாங்க, பிறகு உடலை சுற்றி 3 அடுக்கு துணிகளை வச்சு சுத்துறாங்க, பின்னர் முழு உடலையும் பிளாஸ்டிக் கவருக்குள்ள போட்டு மூடுறாங்க, அதுக்கப்புறமும் ஒரு வாட்டி கிருமி நாசினியை தெளிக்கிறாங்க. அப்புறம் வழக்கத்தை தாண்டி அந்த உடலை 12 அடி ஆழத்தை தோண்டி குழியில வைக்கிறாங்க. புதைச்சதுக்கு அப்புறம் இறுதி சடங்கு என்ன பண்றதா இருந்தாலும் 30 அடிக்கு தள்ளி இருந்துதான் அவங்களுடைய உறவினர்கள் பண்றாங்க. உடலை புதைக்க இருக்கிற ஊழியர்கள் வந்து உடல் முழுக்க கவர் பண்ணிக்கிற மாதிரியான பிளாஸ்டிக் ஆடைகளை வந்து பயன்படுத்துறாங்க. உடலை புதைச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்த சுத்தி கிருமி நாசினியை தெளிக்கிறாங்க. தெளிச்சதுக்கு அப்புறம் அந்த ஊழியர்களுடைய உடைகளை கலட்டி அங்கேயே எரிக்கிறாங்க. எரிச்சதுக்கு அப்புறமும் கிருமி நாசினியை வந்து சுத்தி தெளிக்கிறாங்க. கொரோனா வைரஸால பாதிக்கப்பட்டு உயிரிழக்கிறதுல உச்சபட்ச கொடூரமான செய்தி என்ன அப்படின்னா, யாராலையும் அவங்க முகத்தை கூட கடைசியில பார்க்க முடியாதுங்கிற கசப்பான ஒரு செய்தி. இந்த கைய நல்லா இழுங்க, அந்த தலைமாட்டு கை சரியில்லை, டைட்டா பிடிங்க. அந்த ரைட் சைடு